அடுத்ததாக பார்க்க போகிறது நிஜமாகவே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கூலை பற்றி தாங்க. இந்த ஸ்கூலுக்கு பேர் ட்ரீ கிளைம்பிங் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. யூஎஸ்ஏல இருக்கிற ஓரிகன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க. டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத, ரோட் வசதி இல்லாத ஒரு இடத்துக்கு குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கூலோட மெயின் மோட்டோவும் கூட. ஸோ ட்ரீ கிளைம்பிங்கோட செல்ஃப் டிஃபென்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம் தானே. இது க்ரவ் மகா செல்ஃப் டிஃபென்ஸ். வேந்தர் டிவி நேயர்களுக்கு புத்தம் புது காலை நிகழ்ச்சி மூலமாக இந்த க்ரவ் மகா தற்காப்பு கொண்டு வரதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ வித்தியாசமான டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஹேண்ட் ஹோல்ட் ரிலீஸில் கேர்ள்ஸ் வந்து நம்ம வந்து சிங்கிள் ஹேண்ட் பார்த்தோம், ஒரு கையை பிடிச்சா என்ன பண்ணுறது, அப்புறம் ரெண்டு கையை பிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பார்த்தது வந்து இது வரைக்கும் ஃப்ரண்ட் இப்படி பிடிச்சா, இப்படி பிடிச்சா, இல்லை இந்த கையை பிடிச்சா, இது பார்த்துட்டோம். இப்போ பேக்லேருந்து பிடிச்சா என்ன பண்ணுறது, ஓகே நம்ம அதை பார்ப்போம். சப்போஸ் பேக் ஹேண்ட் ஹோல்ட் நல்ல டைட்டாக போடுங்க, ஓகே. இப்போ இமேஜின் நான் வந்து 60 kg, அவங்க 90 kg, ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நல்லா பார்த்துக்கோ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக். இப்போ நான் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறத விட கையை பக்கத்தில் கொண்டு போனால் கை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா இந்த மசில் வந்து நான் கொண்டு போகும்போது டைட் ஆகும், பக்கத்தில் போகும்போது ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த கை வந்து ஒரு யூ மாதிரி, யூ அப், ஹாரிசான்டல் யூ, ஓகே. இப்போ ஸ்லோவாக பண்ணுறேன், 1, 2. இந்த டேர்னிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அதில் தான் ரிலீஸ் ஆகும், ஓகே. ஸோ ஸ்டெப் 1. இப்போ இந்த கை ரிலீஸ் ஆகிடுச்சு, இந்த கை இன்னும் மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ இந்த கால் அப்படியே ரொட்டேட் பண்ணி, ஓகே. இப்போ இந்த சைட் பிடிங்க, ரெண்டு கையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரிலீஸ் யூ, இந்த கை ஓ. ஸோ முதல்ல ஒரு யூ, அப்புறம் ஒரு ஓ, ஓகே. யூ ஓகே, put your hands back, first individual practice, ready. இப்ப ரைட் ஹேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூ 1, ஓகே. இப்ப அப்படியே ரைட் லெக் ரொட்டேஷன் 2, ஓகே. 1 more time, ரெடி, பொசிஷன் 1. இந்த டர்னிங் வந்து ஃபாஸ்டா இருக்கணும், அதுதான் ரிலீஸ். அங்க ஸ்லோ பண்ணக்கூடாது, போயிட்டு இது ரொம்ப குவிக்கா திரும்பணும், ஏன்னா அதுதான் கிரிட்டிக்கல் மூவ்மெண்ட், அதுல தான் ரிலீஸ் ஆகுது. அங்கே ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அவன் பிடிச்சிருவான். ரெடி, 1, 2. ஓகே, இந்த இது கை போம், இது வரும்போது இது ரெண்டும் சேர்ந்து தான் வரணும் இங்கேருந்து, ஓகே. ரெடி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க அந்த இதில். ரெடி, 1, 2, வெரி குட். ரிலீஸ் ஆனோன்னு என்ன பண்ணும், பேக்கில். ரெடி, 1 more time, 1, 2. இந்த கை வரணும், இந்த கை வரணும். ரெடி, 1 more time, கோ. கை மாறுது. ஸோ பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் ஹோல்ட், பேக் ஹோல்ட். ரெடி, 1, 2. 1 more time, ரெடி. நல்லா இந்த கை அப்படி வரணும். 2. ஓகே, இப்போ நவ் யூ ஹோல்ட். இந்த ரைட் ஹேண்ட் கரெக்டாக காமிங்க, இந்த யூ காமிங்க ஃபஸ்ட்டா. 1. இன்னும் பக்கத்தில் போகணும், இந்த கை வந்து இவ்வளோ பக்கத்தில் போனால் தான் ஈஸி, அப்போ கை ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகும். ரெடி, கோ. அவ்வளோதான், கொஞ்சம் பேக்கில் போகுது. 1 more time, ரெடி, கோ. ஓகே, இப்போ இதிலே வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ வந்து கை ஃப்ரீயாக இருந்துச்சு, பண்ண முடிஞ்சுது. இந்த ரெண்டு கையும் சேர்த்து பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, இப்படி பிடிச்சிட்டான்னா ஷோல்டரை திருப்ப முடியாது. இப்போ நம்ம கை ஃப்ரீயாக இருந்துச்சு, நம்ம மூவ் பண்ணோம். இப்போ ரெண்டு கையும் சேர்த்து இப்படி பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, எப்படி மூவ் பண்ணுவோம், ஓகே. நல்லா கவனி, இந்த சைடு வந்துடு, அப்போ தான் தெரியும். இப்போ ரெண்டு கையும் சேர்த்து பிடிச்சிட்டா இந்த ஷோல்டர் வந்து இது பண்ண முடியாது. ஸோ பாடியை திருப்பிடுங்க, புரியுதா, நல்லா கவனி.
இப்போ கையை யூஸ் பண்ண முடியாததுனால பாடியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கை ஃப்ரீ ஆயிடுச்சா, இப்போ பண்ணுங்கள் அதே டெக்னிக்கை. க்ராயின், எல்போ, மூவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இஸ் தர் பாடி ஃப்ரீ, அதே யூ, க்ராயின், எல்போ. அப்புறம் அந்த கையாலே தட்டி விடுங்க. ஓகே, வாட்ச் நல்லா பாரு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இந்த ரைட் லெக் பின்னாடி கொண்டு வாங்க. ஆ, இப்போ கை ஃப்ரீ ஆயிடுச்சா, இப்போ யூ, ஒன், டூ, அவ்வளோதான். குட், காட் இட். மாற்றி மாற்றி பண்ணுங்க, நல்ல டைட். சேர்ந்து 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 பிடிக்கும் நல்லா, அவ்வளோ. ஆ, குட், வெரி குட். இப்போ நீங்கள் பிடிங்க, மாற்றி மாற்றி நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து. ஆ, நல்லா சேர்த்து லாக். ஆ, நான் ஃப்ரீ தட், வெரி குட், அவ்வளோதான். அப்படியே ஃப்ரீ பண்ணுங்கள், குட், ராயன், குட், அவ்வளோதான். இந்த கை வந்து இப்படி இப்படி பிடிச்சிருக்குல்ல, இந்த கையை அப்படி தட்டி விடும் இந்த எலும்பு நாள். ஓகே, கொஞ்சம் கேப் விடுங்க, கேப், அப்போ தான் எனக்கு தெரியும். ஆ, நல்லா டைட். ஆ, வெரி குட், டூ, சூப்பர். நவ் யூ ஹோல். இப்போ அப்படியே இந்த சைட் காமிங்க, டர்ன் தி சைட், யூ ஹோல்டர், ஜாயின், யா, ஒன் மோர் டைம், எஸ், குட், வெரி குட். நவ் யூ ஹோல்ட், இப்போ இதே க்ராஸாக பிடிச்சிட்டா, இப்படி பிடிச்சிட்டான், இந்த கை இங்கே, இந்த கை இங்கே, இது ஒன்றும் காம்ப்ளிகேட். ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட், க்ராஸாக பிடிங்க. இப்போ இப்படி பிடிச்சிட்டான்னா நம்ம மூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த கை லாக், எந்த கை கீழே இருக்கோ அதை அப்படியே மடக்குது, புரியுதா? இப்போ எந்த கை கீழே இருக்கு, இது இருக்குல்ல, நல்லா டைட்டாக பிடி. இந்த கீழே இருக்கிற கையை இப்போ அவங்க ரெண்டு கை மாட்டிக்கிச்சா, இந்த கை ரிலீஸ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டெக்னிக்கு, நீங்களே யோசிச்சு எந்த கை கீழே இருக்கோ அதை அப்படியே மடக்கிடுங்க. மடக்கினா ரெண்டு கையும் அவனோடது லாக் பண்ணிக்கலாம், நம்ம பாடி டர்ன். இதில் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் பேக்கப். சரி, என் கையை யூஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ, பண்ணல அப்படின்னா பேக்கப் யூஸ் பண்ணு. பேக்கப் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, அதுக்கப்புறம் நீ லாக்கை யூஸ் பண்ண. ஓகே, ட்ரை இட். நல்லா இப்படி தெரியும். ஆ, நல்லா க்ராஸ். ஆ, எந்த கை? ஆ, லாக், சூப்பர், வெரி குட். ஒன் மோர் டைம் கிக் பண்ணு. ஆ, லாக், வெரி குட். இந்த கிக் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வரணும், இவ்வளோ பக்கத்தில் கிக் பண்ணாதீங்க. காலை அகலமாக வச்சுட்டு கிக் பண்ணால் ஈஸியாக வரும். ஓகே, மாற்றி மாற்றி பண்ணுங்க, எஸ். ஆ, இந்த கை எடுக்க முடியலன்னா ஒரு கிக் பண்ணி பேக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன் மோர் டைம், ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து டூ ஹேண்ட்ஸ் ஆன் டூ ஹேண்ட்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம், இந்த டெக்னிக் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தது யூ அண்ட் ஓ, அதிலே மூணு லெவல் பார்த்தோம். கை அகலமாக இருந்தால் ஈஸி, கை க்ளோஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், கையை ரெண்டு கையும் க்ராஸாக வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அஃப்கோர்ஸ் நேர்களை இதெல்லாம் வந்து ஒரே எபிசோடில் வந்து நம்ம கற்றுக்க முடியாது, இதை ஒரு அறிமுகமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம், பெண்கள் பாதுகாப்பு எவ்வளோ ஈஸியாக நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இது எல்லா பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவசியம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி சொல்கிறோம். ஒரு டெக்னிக் அவ்வளோ ஈஸியாக வந்து நிஜ வாழ்க்கையில் முடியாது அப்படிங்கிற ரியாலிட்டி, அப்படிங்கிற யதார்த்தத்தை க்ராவ் மகால நம்ம மறைக்கிறதே கிடையாது. ஓகே, ஒன்று ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போயிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில், அந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் அவங்க மைண்ட் வந்து வேலை செய்யாது. க்ளாஸில் ஈஸியாக பண்ணிடலாம், ரியல் லைஃப்பில் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் க்ராவ் மகால டிஃப்ரெண்ட் லெவலில் சொல்லித்தரோம். இன்னும் வரப்போகிற எபிசோடில் இன்னும் நம்ம நிறையா கற்றுப்போம். ஸோ ப்ளீஸ், ஒரு ஒரு நாளும் காலையில் இந்த க்ராவ் மகா தற்காப்பு நிகழ்ச்சி புத்தம் புது காலையில் மிஸ் பண்ணாதீங்க.